திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த நாள், இந்த மூன்று நாட்களையும் ஒன்றிணைத்து செப்டம்பர் மாதத்தில் முப்பெருவிழா என்று ஒரு நடத்துவோம். அது எங்களுக்கு திருவிழா. கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் அந்த நாளை கொண்டாடுவோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய திருவிழா. இவர்களை ஒற்றி இந்த இயக்கத்தை தத்துவார்த்த ரீதியாக எடுத்துச் செல்கின்ற எங்களுடைய செயல் தலைவர், நம்முடைய செயல் தலைவர் அண்ணன் தளபதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த தத்துவத்தின் குறியீடாக தனி மனிதனுக்காக அல்ல, அந்த தலைவன் நன்றாக இருந்தால்தான் இந்த தமிழ்நாடு வழங்கும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். எவ்வளவு பெரிய ஒற்றுமை இந்த தலைவர்களுக்கு இடையே! பேரறிஞர் அண்ணா எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார், தந்தை பெரியார் எத்தனை முறை சிறை சென்றிருக்கிறார். எவ்வளவு தண்டனை அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு தண்டனை எனக்கு கொடுங்கள் என்று நிறைந்த நீதிமன்றத்திலே கர்ஜித்தவர் தந்தை பெரியார். அவருக்கு தெரியும், மேலே உட்கார்ந்திருக்கிற நீதிபதி ஒரு பிராமணர், இவரிடத்திலே நீதி கிடைக்காது என்று எழுத்துப்பூர்வமாக தன்னுடைய வாதத்தை கொடுத்துவிட்டு பின்னாளில் அதை புத்தகமாக போட்டார். நீதி கெட்டது யாரால் என்று அவரை எதிர்த்தே புத்தகம் போட்டார். நான் உங்களிடத்திலே வாதிடப் போவதில்லை, உங்கள் மனதிற்கு எவ்வளவு விருப்பப்படுகிறீர்களோ அத்தனை ஆண்டு தண்டனையை அதிகபட்சமாக எனக்கு தாருங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சனிவாசம் போனவர் தந்தை பெரியார். அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொழி போராட்டத்தில், மற்ற போராட்டங்களில் அவர் கலந்து கொண்ட சிறை போராட்டங்கள் எத்தனையோ. ஆனால் உணர்ச்சி பூர்வமான இரண்டு நிகழ்ச்சிகளை நான் சொல்ல வேண்டும். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மொழி உணர்வு உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இந்தி ஏகாதிபத்தியத்தை மத்திய அரசாங்கம் நம் மீது திணித்த போது, இனிமேல் இந்தி படித்தால்தான் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்க்க முடியும், வேலைவாய்ப்புக்கு போக முடியும், கட்டாய இந்தி என்கின்ற ஒரு கொடூர சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர் பக்கத்தில் நின்று அதை எதிர்த்தது. மாணவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள், எல்லோரையும் சிறைப்படுத்தினார்கள், விடுவித்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த போரிலே முன்னிலையில் இருந்த தலைவர்களில் ஒருவரான தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய எழுத்து, பேசிய பேச்சு மாணவர்களை கொந்தளிக்க செய்தது. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கீழப்பலூர் சின்னசாமி கலைஞருடைய பேச்சை கேட்டு, எழுத்தை கேட்டு, இந்தி வாழ வேண்டும் என்றல்ல, தமிழ் வாழ வேண்டும், இந்தி ஒழிய வேண்டும் என்று தன்னுடைய உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி கொண்டு மரித்து போன வரலாறு எங்கள் மாவட்டத்திற்கு உண்டு. ஆக சர்க்கார் பார்த்தது, மாணவர்களை அடக்கி விடலாம், ஆனால் மாணவர்களை தூண்டுகின்ற கலைஞரின் எழுத்தையும் பேச்சையும் முடக்க வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் வெளியிலே இருக்கக்கூடாது. எல்லா தலைவர்கள் மீதும் சாதாரணமான குற்றச்சாட்டு, சாதாரணமான வழக்கு. ஆனால் தேச பிரிவினையை தூண்டினார் கலைஞர் என்று சொல்லி அவரை மாத்திரம் அன்றைக்கு அந்த சட்டத்திலே அடைத்தார்கள். அந்த சட்டத்திலே அடைக்கப்பட்டால் ஜாமீன் கிடையாது, பெயில் வர முடியாது, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சட்டத்தில் கலைஞரை அடைத்தார்கள். கைது செய்யப்பட்ட நேரம் மாலை 5 மணி, கோபாலபுரம் இல்லம். தலைவர் கலைஞர் எண்ணினாராம், ஏதோ சென்னை சிறைக்கு தான் கொண்டு போகிறார்கள் என்று வேட்டி சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறினார். வண்டி திருச்சியை நோக்கி போனது. திருச்சியிலே வைப்பார்கள், விடியற்காலை இரவு முழுக்க பயணம். திருச்சியிலே உணவு கொடுத்தார்கள், அங்கிருந்து மீண்டும் மதுரையை நோக்கி பறந்தது வண்டி. ஓஹோ, மதுரையிலே வைக்கப் போகிறார் என்றால் அன்றைக்கு மாலை மதுரை போயிற்று. மதுரையையும் உணவு வாங்கி கொடுத்தார்கள், மீண்டும் வண்டி புறப்பட்டது. அடுத்த நாள் காலையில் பாளையங்கோட்டைக்கு கொண்டு போனார்கள் திருநெல்வேலியை தாண்டி. எதற்காக? துப்பாக்கி ஏந்தினாரா, ஆயுதம் ஏந்தினாரா? இல்லை, மொழிப்போரில் ஈடுபடுத்தினார், மாணவர்களை ஈடுபடுத்துகிறார் என்பதற்காக. தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் எழுதுவது குற்றமா, பேசுவது குற்றமா? ஆனால் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பாளையங்கோட்டை சிறையிலே அடைத்தார்கள் தலைவர் கலைஞரை. அண்ணா துடித்து போனார், பாளையங்கோட்டை சிறைக்கு விரைந்தார். இன்றைக்கும் எழுத்திலே இருக்கிறது, நெஞ்சுக்கு நீதியில் இருக்கிறது, புத்தக வரலாற்றில் இருக்கிறது, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறுகளே இருக்கிறது. 1965 கலைஞர் தேச பிரிவினை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறை இருந்த போது பேரறிஞர் அண்ணா போய் பார்க்கிறார். அண்ணா எண்ணிக்கொண்டு போனாராம். அண்ணா எழுதுகிறார், தம்பி கருணாநிதியை போய் பார்க்க போகிறோம், அஞ்சுகம் அம்மையார் அவருடைய தாயார் எப்படி இருப்பார் என்று கேட்பார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நலமா? கோபாலபுரத்திற்கு போய் பார்த்தீர்களா? எங்கள் குடும்பத்தில் மைத்துனராக இருக்கிற மாறன் நலமா என்றெல்லாம் கேட்பார் என்று எண்ணிக்கொண்டு போனேன். அல்லது என்னை பற்றி விசாரிப்பார், என் துணைவியாரை பற்றி விசாரிப்பார், அண்ணா அண்ணி எப்படி இருக்கிறார் என்று கேட்பார் என்று போனேன். உள்ளே நுழைந்து போனால் முதல் கேள்வியே, அண்ணா மொழி போராட்டம் எந்த அளவில் இருக்கிறது, தருமபுரி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விடுமா என்று கேட்டவர் என்னுடைய தம்பி கலைஞர். சொல்லிவிட்டு வெளியே வந்தார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பத்திரிகையாளர் சந்திக்கிற போது அவர் சொன்ன வாசகம்தான் இன்றைக்கு கலைஞருக்கு அடையாளம்.
எந்த சிறைச்சாலை, பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் என் தம்பி கருணாநிதி அடைபட்டு கிடக்கிறாரோ அந்த சிறைச்சாலை எனக்கு புண்ணியஸ்தலம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதனால கலைஞருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். அவருக்கு பிள்ளை நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் செயல் தலைவர், பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கலைஞருடைய ரத்தத்திற்கு வாரிசு, அதனால் இந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்று. மாவட்ட பிரதிநிதியாக வாழ்க்கையை தொடங்கியவர் அரசியலில், பிறகு இளைஞரணி செயலாளர், பொருளாளர், இன்றைக்கு செயல் தலைவர். இது அரசியல் பயணம். நிர்வாக பயணம், சட்டப்பேரவை உறுப்பினர், மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர். கட்சியிலே படிப்படியாக வளர்ந்தார், நிர்வாகத்திலே படிப்படியாக வளர்ந்தார். நாங்கள் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி இல்லை, நாங்கள் ஒன்றும் ஓபிஎஸ் இல்லை. டே, இது முறையாக ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், நாலு மாதம், பத்து மாதம் நிறைவாக பிறந்த குழந்தை இல்லை, உங்கள் குழந்தையை தாண்டா உங்களை மாதிரி குறப்பிரசம் இல்லை. இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. இவருக்கு என்ன அடையாளம்? பாளையங்கோட்டை சிறைச்சாலை அவருக்கு அடையாளம், பெரியாருக்கு பெல்லாரி சிறைச்சாலை அடையாளம், அண்ணாவுக்கு சென்னை சிறைச்சாலை அடையாளம், திருச்சி சிறைச்சாலை அடையாளம். எங்களுடைய செயல் தலைவர் இன்றைக்கு நாளைக்கு நாட்டை ஆளப்போகிறார் சொல்லுகிறாமே, அவருக்கு என்ன அடையாளம்? என்ன வயது? 24 வயது. திருமணமான புதிது, ஒரு 6 மாதம் திருமணமாகி, ஒரு மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த நானே வழக்கறிஞராக இருந்த போது, திருமணம் செய்து கொண்ட போது நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன் ஹனிமூனுக்கு, தேனிலவுக்கு, ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், ஃபாரின்லாம் போயிட்டு வந்தேன். முதலமைச்சருடைய பிள்ளை, நேற்று வரை முதலமைச்சருடைய பிள்ளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கலைஞருடைய பிள்ளை ஸ்டாலின். அன்றைக்கு 24 வயது, திருமணமாகி 6 மாதம், 5 மாதம், இளம் மனைவி, இன்பத்தை தூக்க வேண்டிய வயது, பருவம், பருவம், வாழ்க்கை, எல்லா இடத்துக்கும் போகலாம், வசதி இருக்கு, கட்சி தொண்டன் தூக்கி நிறுத்துவான், வாங்க எங்க வீட்டில் தங்கிக்கம்மா. ஆனால் 24 வயதில் மிசாவிலே சிறைப்படுத்தப்பட்டார் எங்களுடைய செயல் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். தன் பிள்ளை என்பதற்காக அல்ல, கோடான ஓடி தொண்டர்கள் அங்கங்கே சரிபடுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கோபாலபுரம் வீட்டை அடகு வைத்து மாதம் மாதம் 5 ரூபாய் என்றக்கு பணம் அனுப்பிய தலைவர் எங்களுடைய தலைவர், தலைவர் கலைஞர். எல்லா தொண்டர்களையும் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டார், ரொம்ப லேட்டாக கொடுத்தான். மிஸ்ஸா கொடுமையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடி உத அண்ணன் மாரணனுக்கு காயம், பலராமண்ணனுக்குலாம் சீனியர் தெரிஞ்சிருக்கும். அண்ணன் ஆற்காடு வீராசாமிக்கு ஒரு காதே போச்சே, கடைசி வரைக்கும் சாட்சிட்டு தானே கேட்பாரு, கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். கை போனவர்கள், கால் போனவர்கள், இதே எங்களுடைய செயல் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிட்டிபாபாவோடு இருந்தபோது சிறைச்சாலையில் என்ன கொடுமை, தடியால் அடித்தார்கள், பூட்ஸ்காலால் மிதித்தார்கள், கை முழுக்க ரணம், உடம்பு முழுக்க ரணம். நேற்று வரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவரின் பிள்ளை சிறைச்சாலையிலே ரணமாக இருக்கிறது உடல், முழுக்கை சட்டையை போட்டு விட்டான் தலைவர் வராருன்ட்டு. அப்பா பார்க்க வர்றார் பிள்ளைய, பிள்ளைக்காக மட்டுமல்ல எல்லா தொண்டர்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக அவரை பார்க்கிறார் நம்முடைய செயல் தலைவர். அன்றைக்கு 24 வயது இளைஞன், சட்டப்பேரவை உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, மேயரா, இல்லை கவுன்சிலரா, எதுவுமே இல்லையே. தன்னுடைய தந்தை என்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அந்த கொள்கைக்காக நான் வாழ்வேன் என்று மூறி முழங்கிய ஒரு இளைஞன், எந்த அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவரை சரிப்படுத்தினீர்கள் இன்னாருடைய பிள்ளை என்பதற்காக. கையெல்லாம் காயம், தலைவர் கலைஞர் பார்க்க வருகிறார், மறைக்க வேண்டும், முழுக்கை சட்டையை போட்டு விட்டாங்க. கலைஞர் போய் பார்க்குறார், நம்ம புள்ள அரக்கை சட்டை தானே போடும், முழுக்கை சட்டை போட்டிருக்கானே. கலைஞருக்கு இருக்கிற மிகப்பெரிய அந்த திறமை, புராணத்தில் சொல்கிறான் வாளிக்கு முன்னாடி போய் நின்னா பாதி வாளிக்கு போய்டும், அது உண்மையாக போயோ தெரியாது. சேகர் பாபு போய் நின்னா சேகர் பாபு எதுக்கு வந்திருக்கார், நேராக நின்னா என்ன அர்த்தம், சாஞ்சிட்டு நின்ன அர்த்தம், சிரிச்சிட்டு நின்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவார். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு, கூர்த்த மதி அவரிடம் இருக்கிறது, யாரும் தப்பிக்க முடியாது. பதில் எப்படி வேணாலும் சொல்லுவார். பிரபாகரன் இறந்து விட்டார் ஈழத்தில், செய்தி போடுகிறார்கள் தொலைக்காட்சியில். டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலே முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் இருக்கிறார், நான் மத்தியிலே அமைச்சர், தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரேதம் இருக்கிறது, பிரபாகரனுடைய உடல் கடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, உளவுத்துறை, பிரபாகரன் இறந்து விட்டாரா சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசாங்கத்திற்கு தெரியும், இலங்கை அரசாங்கமே சொல்லியிருக்கோம் இறந்துட்டாரா இருக்காரான். ஆனா வெளியில வைகோவும் நெடுமாறனும் பிரபாகரனை தொடக்கூட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் வந்து விட்டார்கள், தலைவர் கலைஞரை பார்த்து கேட்கணுங்கிறாங்க. எனக்கு ஒரே பயம்,
எனக்கு துடிக்குது. பிரபாகரை இறந்துட்டார்னு சொன்னால் வைகோ நெடுமாறுன்னு வேறு மாதிரி சொல்லுவாங்க. சாகலைன்னு சொன்னால் முதலமைச்சர் பொய் சொல்லக்கூடாது. என்ன பதில் சொல்கிறது கேட்டாங்களே, நான் போய் ஐயா ப்ரெஸ் வந்திருக்காங்க பிரபாகரனை பற்றி கேட்கணுமா, தவிர்த்துடலாமா, சாயங்காலம் பார்க்கலாமா, ஏ வர சொல்லியானார். போனாங்க, போய் கேட்டாங்க முதல் கேள்வி, பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரா? தலைவர் சொல்கிறார் உடனே, போராளிக்கு சாவில்லை. போராளிக்கு சாவில்லைன்ட்டார். அவன் அப்படியே திரும்பி வந்துட்டான். அந்த கலைஞருக்கு தெரியாதா தன்னுடைய பிள்ளை முழுக்கை சட்டையோடு இருக்குன்னு? கேட்டிருக்காரு ஸ்டாலின், உன்னை அடித்தார்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தளபதி சொல்லியிருக்காரு, அன்றைக்கு இருந்த இளைஞர் தனக்கு ஏற்பட்ட உள்ள ரணத்தையெல்லாம் தன் மனதிற்குள்ளே பூட்டி வைத்து விட்டு சட்டையால் மறைத்து கொண்டு அந்த 24 வயது இளைஞன், அப்பா எனக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதை முன்னெடுங்கள், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொன்னவர். அண்ணா சொன்னார், என் தம்பி கருணாநிதி அடைபட்டு கிடக்கிற பாளையங்கோட்டை சிறைச்சாலை எனக்கு புண்ணியஸ்தலம், நான் இப்போது சொல்கிறேன், எங்கள் அண்ணன் மிசாவில் அன்றைக்கு பட்ட கொடுமை இருக்கிறது, அதற்கு பிறகு 16 முறை சிறை சென்றிருக்கிறாரு, அந்த வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறு அண்ணா சொன்ன வாசகத்தையும் தாண்டி செயல் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் கலைஞருடைய ரத்தத்துக்கு மட்டும் அவர் வாரிசு அல்ல, கலைஞர் கொண்டிருக்கிற பெரியார் அண்ணா லட்சியத்திற்கு வாரிசு என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த லட்சியத்திற்குரிய வாரிசு தான் தலைவர் கலைஞரால் இன்றைக்கு இயங்க முடியவில்லை, எழுத முடியவில்லை, பேச முடியவில்லை. எனவே அவர் இல்லாத ஒரு மாநாட்டை, அவரே சொன்னாரு, கலைஞர் இல்லாத மாநாடு பொன் வைத்த இடத்தில் பூவை வைப்பதை போல் கலைஞர் இருந்த இடத்தில் என்னை வைத்து என்னை ஆதரியுங்கள் என்று கேட்டார். அந்த மாநாடு நடந்திருக்கு. என்ன போட்டிருக்கோம், நிறைய மாநாடு போட்டிருக்கோம், நேரில் ரெண்டு தீர்மானம் சொல்லணும், முக்கியமான தீர்மானம், சிறப்பு தீர்மானம், காவிரி பிரச்சனை. இங்கே செலியன் சொன்னார், கொளுத்துகிற வெயிலில் நடந்தார் தளபதி, நடந்தார், நாங்கள்லாம் நடந்தோம். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ஒரு உண்ணாவிரதம் நாங்கள், பின்னாடி என்னென்ன கொடுத்தாங்கன்னு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, எல்லா பிரியாணி கறி பிரியாணி வடை போண்டா எல்லாம் பின்னாடி சாப்பிட்டுருக்கோம், வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லியே, நாங்கள் நடைமையை முடிச்சிட்டோம். என்ன கேட்டோம் நாங்கள், மத்திய அரசாக இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, இதில் வேறு என்ன சொல்கிறான் அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், காவிரி பிரச்சனையில் ஒரு துரும்பை கூட திமுக எடுத்து போடவில்லை, கலைஞர் எடுத்து போடவில்லை, என்ன அயோக்கியத்தனம்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1971 ஆண்டு காவிரி தாவாவை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான, உயர் நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் 1971 கலைஞர். ஆட்சி போயிடுச்சு 76 மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார் 1989. 89 ஆட்சிக்கு வந்தபோதுதான் மத்தியிலே விபி சிங் அரசாங்கம், எங்களுடைய இணக்கமான அரசாங்கம், அந்த அரசாங்கத்திடம் தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டு பெற்று காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்து தந்தவர் கலைஞர், கொடுத்தவர் விபி சிங். நடுவர் மன்றம் வந்துவிட்டது, கலைஞர் முதலமைச்சர், நடுவர் மன்றத்திற்கு போனோம். இது தாவா இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற வழக்கு, எனக்கு சேகர் பாபுக்கு இல்லை சீக்கிரம் முடியறதுக்கு, எனக்கு சிபிஐக்கு இருந்த வழக்கே 7 ஆயிடுச்சே, ஒரு நாள் கூட போகாமல் இல்லையே நான் கோர்ட்டுக்கு, நான் என்ன ஜெயலலிதாவா வாய்தா மேலே வாய்தா வர்றதுக்கு, மகனை ஒரு நாள் கூட போகாமல் இருந்தது இல்லை கோர்ட்டுக்கு, சைனி ஏன் டெய்லி வந்து என்ன என்ன சங்கடப்படுத்துறேன், போகிறனா வீட்டுக்கு போனால் போயிட்டு வேணா, இல்லை இல்லை நான் உன்னை விடுறதில்லை. என்ன கேட்டோம், இரண்டு மாநிலங்களுக்கு எடுக்கிற வழக்கு தாவா, காலதாமதமாக தீர்ப்பு வருவதற்கு, எனவே இடைக்கால தீர்ப்பு வழங்குகள்னு கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு மனு போட்டது. அப்போ அந்த ஜட்ஜு சொன்னார், நடுவர் மன்றத்தில் இருக்க ஜட்ஜு, நான் வந்து வழக்கமான நீதிபதி அல்ல, நான் காவிரி பிரச்சனைக்காக உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற நடுவர், எனக்கு இந்த இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்கறது, இடைக்கால நிவாரணம் கொடுக்கறதுலாம் பவர் இருக்கான்னு தெரியல, எனக்கு உரிமை இருக்கான்னு தெரியல, எனவே உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை கேட்டுக்கொண்டு வாங்கன்னாங்க. கலைஞர் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் தமிழ்நாடு அரசாங்கம், காவிரி நடுவர் மன்றத்திற்கு இடைக்கால நிவாரணம் தருவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, தகுதி இருக்கிறதா இல்லையா என்று கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றார், இல்லை எங்களுக்கு இணையான நடுவர் மன்றம் அது, அது இடைக்கால நிவாரணம் கொடுக்கலாம் உத்தரவாங்கிட்டார். இப்ப திரும்ப போனார் கோர்ட்டுக்கு, ட்ரிபுனலுக்கு, நடுவர் மன்றத்திற்கு, உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது இடைக்கால நிவாரணம் எனக்கு தாருங்கள், தந்தான் 205 TMC.
205 டிஎம்சி வாங்கினது நாங்கள். அதை அரசியலே போட்டோம், கெசட்டில் போட்டோம், அரசாங்கம் ஆட்சி போயிடுச்சு. 91 ஆட்சி போயிடுச்சு. தீர்மானம் போட்டது 71 நாங்கள், நடுவர் மன்றம் அமைத்தது நாங்கள், அதற்கு இடைக்கால நிவாரணம் தருவதற்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டுப்பட்டவர்கள் நாங்கள். வாங்கியதற்கு பிறகு 205 டிஎம்சி இடைக்கால நிவாரணமாக பெற்றது நாங்கள், அதை அரசியலே கொடுத்தது நாங்கள், ஆட்சி போயிடுச்சு. 91 to 96 வரைக்கும் ஜெயலலிதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நான் உங்கள் வாயிலாக, இந்த கூட்டத்தின் வாயிலாக சவால் விடுகிறேன். எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ உங்க அம்மா 91 to 96 வரைக்கும் ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டார் என்று ஒரு காகிதத்தை காட்டினால் ராஜா பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். காட்டா ஒரு சிறு துரும்பு கூட இருக்கல. 96 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வாஜ்பாய் முதலமைச்சர், 97 கலைஞர் முதலமைச்சர், மீண்டும் பிரதமரை பார்த்து கேட்டு காவிரிக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் கலைஞர். அந்த கூட்டத்துக்கு ஜெயலலிதா வரல. வரலங்கிறது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் சொல்லுகின்ற இந்த ஒழுங்குமுறை ஆணையம், காவேரி ஆணையம் இருக்கிறது, இந்த ஆணையம் பல்லில்லாத ஆணையம், இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, ஊரை ஏமாத்துகிறார் கலைஞர் சொன்னது உங்க அம்மா. நாங்கள் ஆணையம் அமைச்சோம், முழு தீர்ப்பு வாங்கினோம். 419 டிஎம்சி தண்ணீர் கொடுங்கன்ட்டு மன்றத்தில், நடுவர் மன்றத்தில் என்ன, அதை கெசட்டில் போடணும், போடும்போது எங்கள் ஆட்சி இல்லை, அவ்வளோதான். சேகர் பாபு நாமினேஷன் போட்டார், கோவை சிலையும் நாமினேஷன் போட்டீங்க. நாமினேஷன் போட்டது முக்கியமா, ஓட்டு கேட்டது முக்கியமா, ஓட்டு வாங்கினது முக்கியமா, எண்ணிக்கையில் உட்காந்துருந்தீங்களா, எண்ணிக்கையில் நீங்கள் தான் அதிகம் சொல்லிட்டாங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும், கலெக்டர் கொடுக்கணும், அது ஒரு சடங்கு தானே, சடங்கு தானே, அந்த சடங்கு ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சொல்லிய. நான் உண்மையை சொல்லுகிறேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போதுதான் நாங்கள் பெற்றுத்தந்த எல்லா உரிமைகளையும் 419 டிஎம்சியை கெசட்டில் போட்டது ஜெயலலிதா ஆட்சியில் தான். நாங்கள் இல்லை அப்போ, வெறும் பேப்பர். நான் வேற கூட்டத்தில் கூட சொன்னேன், கிண்டலா பொண்ணு பார்க்க போனது அண்ணன் சேகர் பாபு, பிடிச்சிருக்குன்னு சொன்னது அண்ணன் சேகர் பாபு, நிச்சயதார்த்தம் பண்ணது அண்ணன் சேகர் பாபு, கல்யாணம் பண்ணி தாலி கட்டினது அண்ணன் சேகர் பாபு, அப்புறம் சாந்தி முகூர்த்தம் போனது சேகர் பாபு, அண்ணி பிரசவத்துக்கு போய் சேர்த்தம் 10 கழிச்சு அழகான குழந்தை பிறந்தது. அண்ணி மயக்கமாக இருக்கும்போது பக்கத்து வார்டில் இருக்க ஒரு திருடி எடுத்துகிட்டு போய், இது ஏன் புள்ளனா, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுப்பியா, பொன்னியின் செல்வன் பட்டம் கொடுக்கலாம், முண்டங்களாம், பொன்னியின் செல்வன் பட்டம் கொடுத்துடா சரியா ஜெயலலிதாவுக்கு. எங்கள் அம்மா தான் தண்ணி கொண்டு வந்துச்சுட்டான். நான் என்ன கேட்குறேன், இப்போ தண்ணி வந்துருச்சா, உங்கள் அம்மா போயிடுச்சு, பொன்னியின் செல்வின் சொன்னீங்க, பொன்னியின் செல்வி பெற்ற புதல்வர்களே, எடப்பாடியே, ஓபிஎஸ்ஏ, பொன்னியின் செல்வியின் பிள்ளைகளே, எங்கடா தண்ணி, எங்கே தண்ணி, இன்றைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, உங்களுடைய அரசாங்கம் மத்தியில் ஒரு அரசாங்கம், இதில் வேறு அனைத்து கட்சி தீர்மானத்தை போட்டீங்க நீங்கள் செல்வியன் சேகரெலாம் சேர்ந்து. நான் அப்போவே சொன்னேன், கருப்பு சட்டை போட்டு போனீங்களா, கருப்பு சட்டை போட்டு போய் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டின சட்டமன்ற கூட்டத்தில், காவிரிக்காக கூட்டின சட்டமன்ற கூட்டத்தில் ஒருமுத்தமாக ஒரே மனதோடு ஏக மனதாக நாம் தீர்மானம் எழுதி அனுப்புவோம், எங்கே உச்சநீதிமன்ற மத்திய அரசாங்கத்துக்கு காவிரியில் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதுதானே கருப்பு சட்டை போட்டாங்க. நான் அன்னைக்கு தலைமையிட்டு சொன்னேன், என்னத்துக்குனே இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம போயிட்டு, நான் அதை விட அவர்கிட்ட கேட்டேனே, எடப்பாடி பழனிசாமி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நீங்கள் வந்து பேசணும்னு சொல்லி செக்ரட்டரியேட் கூப்பிட்டாங்க தளபதியை. நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிலாம் போயிட்டு நீங்கள் போகிறதா, இந்த துரைமுருகன் அனுப்பிச்சு விடுங்க, இந்த பதவி போனால் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்தாலும் எவனும் மதிக்க மாட்டான், உங்கள் தியாகம் என்ன, உங்கள் வரலாறு என்ன, அந்த ஆள்கிட்ட போய் எதிர்ப்பு உட்காருங்களே என்ன. தளபதி சொன்னார், இது நான் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளாங்கிறது இல்லை ராஜா, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. 32 மாவட்டத்தில் 16 மாவட்டம் நேரடியாக காவிரி பாசனத்திற்கு வருகிறது, மீதி இருக்கிற 17 மாவட்டங்கள் குடிநீருக்காக பைப் மூலமாக குடிதண்ணீர் போகிறது. ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று விவசாயத்திற்கு அல்லது குடிநீருக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு நான் என்னுடைய யூகோ முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை முக்கியம். பெரியார் சொன்னாரே, சுயமரியாதை தான் முக்கியம், தன்மானம் தான் முக்கியம், ஆனா இனமானமா தன்மானமா என்றால் தன்மானத்தை விட்டு கொடுத்து விட்டாலும் இனமானத்தை காப்பாற்றினார் பெரியார். பெரியாருடைய பிள்ளடாது, எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி வர்றேன் போய் சொன்னாரே, என்ன சொன்னார் ஆலோசனை அருமையான கலைஞரோட பிள்ளைல, என்ன சொன்னார், ஒன்று செய்யலாம் பழனிசாமி, எல்லாரும் ரிசைன் பண்ணிடலாம், எம்எல்ஏ எம்பி எல்லாம் ரிசைன் பண்ணலாம்,
ரெசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சட்ட நெருக்கடி ஏற்படும், கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏற்படும் அப்படின்னு சொன்னது தான். ரெண்டு தடவை எந்திரிச்சு போயிட்டான் பாத்ரூமுக்கு. ராஜினாமா பண்ணுறதா? பிடபிள்யூல வர்ற காசு என்னாச்சு? ஐவிஎஸ்ல வர்ற காசு என்னாச்சு? டாஸ்மாகில் வர்ற காசு என்னாச்சு? இபியில் அடிக்கிற கொள்ளை என்னாச்சு? குட்காவில் அடிக்கிற கொள்ளை என்னாச்சு? இவர் என்னடா போயிட்டு வந்துட்டார். இந்த தடவை என்ன சொன்னார்? ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, மக்கள் பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கினால் மத்திய அரசாங்கம் பணிதே தீர வேண்டும், அரசியல் சட்டத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்படும், வழிக்கு வருவான்னு சொன்னார். அரசியல் சட்ட ரீதியாக அருமையான திட்டம். இல்லை முடியாது, நாங்கள் வாங்கிடுவோம். நீங்கள் நான் அப்போவே சொன்னேன் தளபதிக்கிட்ட, இந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே நீட் தேர்வில் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டினீங்க, நீட் தேர்விலேருந்து எங்களுக்கு விலக்க வேண்டும். 234 எம்எல்ஏ கையெழுத்து போட்டீங்க. சேகர்பாபு கையெழுத்து போட்டால், கோபிசெல்யன் கையெழுத்து போட்டால் அது ஒரு ஓட்டு அல்ல. சேகர்பாபுக்கு பின்னால் 2,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம். செலியனுக்கு பிறகு 2,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம், தாழ்த்தப்பட்டவனை பிற்படுத்தப்பட்டவனை இஸ்லாமியனை டாக்டராக ஆக்க முடியாத வீண் திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுதி அனுப்பிய போது என்ன பண்ணீங்க? போய் பார்க்க முடிஞ்சதா? அதை விட கொடுமை, இவன் தீர்மானத்தை போட்டுங்க எடப்பாடி பழனிசாமி, நான் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிவிட்டேன்ட்டான், விரைவில் நடவடிக்கை எடுக்க போகிறான்னா. நம்ம டி கே ரங்கராஜன் இருக்கா, கம்யூனிஸ்ட் சிபிஎம், அவர் என்ன பண்ணார்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே குடியரசுத் தலைவர் கேட்டார், இந்த மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களே நீட் தேர்வு, அதில் ஏன் என்ன நடவடிக்கை அமைறீங்கன்னு கேட்டார். குடியரசுத் தலைவர் என்ன பதில் எழுதுறாரு? அந்த மாதிரி ஒரு சட்டமோ ஒரு தீர்மானமோ எங்கள்கிட்ட வரலன்ட்டார். நான் என்ன கேட்குறேன், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டது என்றால் 8 கோடி தமிழர்கள் போட்ட தீர்மானம் காணாத போச்சுங்கிறாயா? ஏன்னா லவ் லெட்டரா? நான் கேட்குறேன், காதல் கடிதமா? அது தெரியாமல் புத்தகத்தில் வச்சுட்டோம், அது அப்பாட்ட மாட்டிச்சு அம்மாட்ட மாட்டிச்சுங்கிறதுக்கு. என்னோட படித்த ஒரு பையன் எழுதுனான், அன்பே என்னையே உருக்கி இந்த காதல் கடிதத்தை எழுதுகிறேன், பிடிக்கவில்லை என்றால் கிழித்திருந்து விடாதே, உன் தங்கையிடமாவது கொடுன்னா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கேட்குறேன், லவ் லெட்டரா எழுதுனீங்க முண்டங்களா? 8 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சா எங்க இருக்குன்னு தெரியலங்கிறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியதனம், எவ்வளவு பெரிய அயோக்கியதனம். அதே அயோக்கியதனத்தை மீண்டும் பண்ணிய காவிரியில் நாங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சோன்னு என்னாச்சு தீர்மானத்தில்? 6 வாரம் கழித்து கிளாரிபிகேஷன் கேட்கறான் சுப்ரீம் கோர்ட்டில் யாரு? மத்திய அரசாங்கம். அதுக்கு பிறகு இப்போ ஒரு மனு. இதுக்கிடையில் எத்தனையோ போராட்டங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? அதை விட கொடுமை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எப்படின்னா, இந்தியாவினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் வந்திருக்கீங்க, இது இந்து நாடுங்கிறான், இது இந்து நாடுன்றான், பிரதமரை வச்சுக்கிட்டே சொல்கிறான் இது இந்து நாடு, இஸ்லாமியர்கள் எங்களுடைய கருணையில் தான் இருக்க வேண்டும். எந்த இஸ்லாமியர்கள்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் 1946. இங்கிலாந்துடைய பிரதமர் கிளமண்ட் அட்லி, இனிமேல் இந்தியாவை நாம் வைத்திருக்க முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது, காந்தியினுடைய போராட்டம் அழுத்து விட்டது, தீவிரவாதம் வரும், எனவே இனிமேல் நியாயம் இல்லை, நாகரிகமாக நடந்து கொள்ளலாம், இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விடலாம். ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை கேட்டு அங்கே ஒரு கும்பல் இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது. இந்தியாவை துண்டாட வேண்டும் என்றால் எப்படி துண்டாட போகிறோம், எப்படி சுதந்திரம் அளிக்கப் போகிறோம் என்பதற்காக கிரிப்ஸ் என்கிற ஒருவரை தூதுவராக அனுப்பினார் இங்கிலாந்துடைய பிரதமர். நீ இப்போ இந்தியாவுக்கு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு பேசு, ஜின்னாவை கூப்பிட்டு பேசு, காங்கிரஸ் கூப்பிட்டு பேசு, 547 சமஸ்தானங்கள், திருவாங்கூர் சமஸ்தானம், ஹைதராபாத் ஒரு சமஸ்தானம், அன்னைக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி நகரங்களாக சமஸ்தானங்கள் மன்னர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பேர் சமஸ்தானம்னு பேர். அந்த சமஸ்தானம் 547 பேர் இருக்கான், அவனுக்கு ஒரு குழு இருக்கிறது, ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சார். யார் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக், சமஸ்தானங்கள், 547 சமஸ்தானங்கள். இந்த மூணு பேர்த்திட்டு போய் பேச நினச்சார் பிரபு கிரிப்ஸுங்கிற வந்தார் 1946. இந்த மூணு இயக்கங்களின் சார்பாக சென்றவர்கள் யார் தெரியுமா? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சுதந்திரம் எப்படி அளிக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக போய் சாட்சியம் அளித்தவர், அந்த கிரிப்ஸ் கமிஷனுக்கு முன்னால் சாட்சியம் கொடுத்தவர் அபுல் கலாம் ஆசாத், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர். முஸ்லீமை சாப்பாடு போனது யார் தெரியுமா? அந்த கட்சியுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா, முஸ்லீம்.
547 சமஸ்தானங்கள் சார்பாக போனது யார் தெரியுமா? பீகார் நவாப், நவாப் ஆஃப் பீகார், பீகாருடைய நவாப். ஏண்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கணும் கேட்டது இந்து இல்லடா, மூன்று முஸ்லீம் போய் தான் சுதந்திரம் வாங்க, சுதந்திரத்தை வாங்கணும். அந்த முஸ்லீம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அரசியல் சட்டம் முதல்வர் என்ன சொல்லுது? நரேந்திர மோடி, நீங்கள்லாம் அரசியல் சட்டத்தை எடுத்துருப்பீங்களே, அமைச்சர்கள்லாம் யார் அமைச்சராக இருந்தாலும் யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் என்ன சொல்வார் பதவிவரம் எடுக்கும்போது? இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நான் பாதுகாப்பேன், அதனுடைய பிரிவுகளை நான் அடங்கி நடப்பேன், அதற்காக நான் ஒத்துழைப்பேன். என்ன அரசியல் சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துடைய முதல்வர் என்ன தெரியுமா? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம்? இதை ஒரு இறையாண்மை உள்ள நாடாக, ஒரு சமதர்ம நாடாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அரசியல் சட்டத்துடைய முதல் வரி. நீ சத்தியபுரம் அனுக்கும்போது என்ன சொன்ன? அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவன. அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? இது மதச்சார்பற்ற நாடு இது, ஆனால் அவன் மந்திரி இது இந்து நாடுன்றான். நீ அரசியல் சட்டத்தை மீறினே இல்லையா? நியாயமாக இருந்தால் இந்த ஊரில் சுப்ரீம் கோர்ட்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கத்தை எப்பவே கலைச்சிவிடும். அரசியல் சட்டத்தை மீறுகிறாய், இது இந்து நாடுன்ற யார் இந்து? அதுக்கெல்லாம் வரையற வச்சிருக்கீங்களா? உலகத்திலே இவ்வளவு கேவலமான ஒரு மார்த்தை பார்க்க முடியாது. பெரியார் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? இந்துனா யாருன்னு சொல்லு. நம்ம சட்டம் என்ன சொல்லுது? யார் இஸ்லாமியன் அல்லவோ, யார் கிறிஸ்துவன் அல்லவோ, யார் பர்சியன் அல்லவோ, யார் அவன் அல்லவோ. பெரியார் கிண்டல் பண்ணாரு, டே மாடுனா என்னன்னு சொல்லு. எது கோழி இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, எது அது இல்லையோ, எது இது இல்லையோண்ணா. சைவர்கள் இங்கே உண்டு, வைணவர்கள் இங்கே உண்டு, சிவபெருமானை கும்பிட்டவர்தான், பெருமாளை கும்பிட்டவர்தான். 1947 முன்னாடி எழுதி வச்சுங்க யாராக இருந்தாலும். சேகர்பாபாண்ட போய் பாருங்கள், நீங்கள் எல்லாம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர், நான் தப்புன்னு சொல்ல. ஒன்றே குணம் ஒருவனே தேவன் நம்ம அப்பயே மாற்றிட்டோம். சேகர்பாபாலாம் வருவார்னு தெரிஞ்சு அண்ணன் மாற்றிட்டார், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பத்திரத்தை போய் பாருங்கள், 1947 முன்னால் சேகர்பாபா அப்பா பேர் போட்டிருந்தா, தாத்தா பேர் போட்டிருந்தா, ஒன்று சிவ மதம் இல்லைனா வைணவ மதம் போட்டிருக்கும், இந்து மதமே போட்டிருக்க மாட்டோம். இந்து மதங்கிற வார்த்தையே சங்கராச்சாரியர் வெள்ளைக்காரனுக்கு பிறகு கொண்டு வந்ததானே, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த வார்த்தை தானே. நீ வைணவனை சொல்லு, சைவத்தை சொல்லு. இதில் வேற இப்போ வந்திருக்க ரஜினிகாந்த் வேற விட்டுறார், ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியலாம். என்ன பேட்டியை கேட்டான் ஒரு தடவை, ஆன்மீக அரசியல் என்ன? சாமி கும்பிடுறத நல்ல பழுத்த சாமியார சொல்கிறேன். நம்மலாம் வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தோம், எம்பி ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்போம், தப்பு இல்லை. ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, நீ இறைவன் இடத்துல இந்த வாழ்க்கைக்கு எதுவுமே நீ கேட்க முடியாது, அது ஏற்கனவே சீல்டு விதி. நீ நல்லவனா நடந்து இறைவனை கும்பிட்டா எங்க போலாம்? கைலாயத்துக்கு போலாம். சிவனை கும்பிட்டா, விஷ்ணுவை கும்பிட்டா வைகுந்தம் போலாம். அதானே, குற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்தனையும் கூத்தா, நீ குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து வேண்டும். வேணாம், சிவனை பார்த்து சொல்கிறாரு அப்பரு திருநாவுக்கர் சொல்கிறாரு, ஊர் வேணாம், உற்றார் வேணாம், உறவு வேணாம், இந்த உலகமே வேணாம், உன் திருவடியை பிடிச்சி நிட்டு என்ன ஒன்று ஒன்று சேர்த்துரு. தானே சிவ சிவம் வைணவம் என்ன சொல்லுது? பச்சைமா மலைபோல் மேலி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதான் அமரரேரே ஆயிரம் கொழுந்தேனும் இச்சுவை தவிர யான் இந்திர லோகமானாலும் வேண்டேன்ட்டான். நீ இல்லாமல் நீ இந்திர லோகத்தை கொடுத்துடுறாங்க, வேணாம் நான் ஒன்று வந்து சரணடைஞ்சிடறேன். ரஜினியை கேட்குறேன், போயிடு போயிடு, உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், போ கைலாதநாதா நீ தான் சொல்லு. ஏன்னா ஆன்மீக அரசியல்னா சீக்கிரம் அங்கே போய் சொர்க்கத்துக்கு போகணும். இங்கே வந்து கை கால் ஆட்டிக்கிட்டு சிகரெட் தூக்கி வாயில் போட்டுக்கிட்டு அது என்ன பயிற்சி? நான் என்ன சொல்கிறேன், குரங்கு சைக்கிள் ஓட்டுதில்ல, குரங்கு சைக்கிள் ஓட்டுதா பயிற்சி தானே? கம்பியில் நடக்கிறான ஒரு கலை குத்தாடி பயிற்சி தானே? சிகரெட்டை 3 தூரம் தூக்கி போட்டு, 100 தூரம் தூக்கி போட்டால் எனக்கு வந்துடும். நீ கலை குத்தாடி சிங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு நாய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு வித்தியாசம், ரஜினி சிகரெட் போட்டு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம். இவர் வேற ஆன்மீக அரசியலாம். இவர் இந்த ஆன்மீக அரசியல் அவங்களுக்கு வேணுமா? யாருக்கு? பிஜேபிக்கு. இது இந்து நாடு. அதை விட கொடுமைங்க வைத்தறியுது எனக்கு. அன்னை தெரசான ஒரு அம்மா அயர்லாந்தில் பிறந்துச்சு, அயர்லாந்தில் பிறந்துச்சு, கல்கத்தா மாவட்டத்தில் பிளேக் நோய்னு அப்போ ஒரு நோய் இருந்துச்சு. எப்படி காலரான ஒரு நோய் இருந்துச்சோ, காய்ச்ச வரும், செத்துக்கிட்டே இருமா, ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் பிரேத்தை எடுத்துகிட்டு போய் புதைக்க முடியாது, புதைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். பிளேக் நோய் வந்துச்சு கல்கத்தாவில். அந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவ டாக்டர்களையும் கிறிஸ்துவ நர்ஸுகளையும் நர்ஸுக்கு படித்தவங்களையும் சர்ச்சில் இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அங்கே சேவை செய்வதற்காக வந்தவர்கள் தான் அன்னை தெரசா. 24 வயசு, சிலுவையை நெஞ்சில் போட்டுக்கிட்டு, கனவுகளை தாங்க வேண்டிய வயதில் சிலுவையை போட்டுக்கொண்டு, எனக்கு வாழ்க்கை வேண்டாம், வசந்த வேண்டாம்,
உடல் சுகம் வேண்டாம், இல்லற சுகம் வேண்டாம், எல்லாம் வேண்டாம், இந்த மக்களுக்கு தொண்டு செய்தால் போதும். இங்கே அவன் தங்கிருச்சு அந்த அம்மா, பிளேக் நோய் போயிடுச்சு, நான் இந்தியா விட்டு போக விரும்பல, இந்தியர்கள் எவ்வளவு நல்லவர்கள், நான் இங்கேயே தங்கி ஆசிரமம் கட்டப் போகிறேன். ஆசிரமம் கட்டினுச்சு யாருக்கு? உங்களுக்கு எனக்குமா? தொழுநோயாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை விடுதிகள் கட்ட வேண்டும் என்பதற்காக, தொழுநோயாளிகளுக்கு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் அயர்லாந்தில் விற்று இங்கே கொண்டு வந்து அதை நிறைவுபடுத்த முடியாமல் தெருக்கடையிலே கடைகளிலே இறங்கி கையேந்தினாள். நன்கொடை கேட்டான், பிச்சை கட்டான இந்த அம்மா, கொடுத்தான் காசு, இருக்கான் காசு கொடுத்தான், ரூபா இருக்கும் ரூபா போட்டான். கொட்டுகின்ற மலையில் அந்த அம்மா எழுது சுயசரிதில், கல்கத்தா வீதிகளில் கொட்டுகின்ற மலையில் நான் காசு சேர்க்கறதுக்கு எடுத்துட்டு போனேன் என்னுடைய பாத்திரத்தை, சிலர் காசு போட்டார்கள், சிலர் ரூபா போட்டாங்க, ஒரு குடிகாரன் எச்சிலை துப்பி விட்டான். நான் மீண்டும் அவனிடத்தில் கேட்டேன், நான் கோபித்துக் கொள்ளவில்லை, எனக்கு இந்த எச்சில் போதும், எனக்கு பின்னாலே இருக்கிற தொழிலாளிக்கு வேறு ஏதாவது தா. அந்த அன்னை தெரசாவை ஒரு மந்திரி சொல்றான், அந்த அம்மா மதமாத்தம் செய்யறதுக்காக வந்துச்சு. பாரத ரத்னா அன்னை தெரசா அமெரிக்கா 4 பட்டம் கொடுத்துருச்சு. ஐநா சபை அந்த அம்மாவை பாராட்டிடுச்சு. ஐநா சபை பாராட்டிய ஒரு மாதரசியை, தொண்டு செய்வதற்காக வந்த ஒரு புனிதவதியை, இந்தியாவே பாரத ரத்னா பட்டம் கொடுத்த அந்த பெண்மணியை, மதமாற்றம் செய்வதற்காக வந்தவள் வெள்ளைக்காரு என்று கொச்சைப்படுத்துகிறான் ஒரு நாய் என்றால் மத்திய அமைச்சர். ஒருத்தன் இந்து நாடுங்கிறான், ஒருத்தன் வந்து இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் கிறிஸ்தவருக்கு என்ன வேலை, அந்த அம்மா மதமாற்றம் பண்ணிச்சுங்கிறான். இது மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கத்தில் என்ன, காவிரி பிரச்சனைக்கு இதுவரைக்கும் எந்த தீர்வும் கிடையாது. மாற்றி 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 இந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த ஓ பன்னீர்செல்வம், இதில் வேற ரெண்டு தீர்ப்பு இன்றைக்கு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை என்ன சொல்கிறான், வேற ஒன்றும் சொல்ல, அந்த அம்மா உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன ஒன்றே ஒன்று காலராமன் தான் எங்களுக்கு வருத்தம், என்ன சொல்லிடுச்சு, ஏற்கனவே சபாநாயகருடைய உத்தரவில் தலையிட முடியுமா தலையிட முடியாதான்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேள்வி இருக்குது, வேற ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கில் இந்த வழக்கை சேர்த்து நடத்திங்க, என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. இது என்ன எங்களுக்கு பெரிய பின்னடைவா? சிவி சண்முகம்னு ஒரு லூஸு, திமுகவது முழுந்த சம்பட்டி அடி இவர், சட்டமும் தெரியல ஒரு இளவும் தெரியல, நீ சட்ட மந்திரி அங்கே இருக்கிற யாருதான் என்ன தெரியுது. அப்புறம் இன்னொரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு ஒன்றும் சொல்ல, ஜெயலலிதா படத்தில் சட்டமன்றத்தில் மாற்றலாமா மாட்டக்கூடாதா, தெளிவாக சொல்கிறாரு மாற்றினது தப்பு தான். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஜெயலலிதா குற்றவாளி, அவருடைய படத்தை மாற்றியது தவறு தான், ஆனால் அது வெளியில் மாற்றியிருந்தால் வேற பிரச்சனை, சட்டமன்றத்தில் வைத்திருக்கிற காரணத்தினால் அது சபாநாயகருடைய அதிகாரத்திற்கு கீழே வருகிறது. நம்ம அரசியல் சட்டத்தில் மூணு அமைப்பு தான் முக்கியம், ஒன்று சட்டமன்றம், நாடாளுமன்றம், தனி அமைப்பு யாரும் கேள்வி கேட்க முடியாது, உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி செயல்துறை, கலெக்டர், சீஃப் செக்ரட்டரி, இவங்க எல்லாம் இருக்கிற செயல்துறை, இந்த மூணு துறை தான். செயல்துறை செய்கின்ற எதையும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கும், ஆனால் சட்டமன்றத்திற்கு சில விதிவிலக்குகள் உண்டு. அவர்கள் அரசியல் சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு நடைபெறுகின்ற சட்டசபையும் நாடாளுமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம், அதனால தான் பிஹெச் பாண்டி அன்னைக்கு சொன்னார், அது ஓரளவுக்கு இன்னைக்கு உண்மைதான். அதை சொல்லிட்டு ஜெயலலிதா படத்தை வச்சது தப்பு தான், ஆனால் அதை வந்து நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, சபாநாயகருக்கு உரிமை, அடுத்த ஆட்சி வந்து எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. இந்த தீர்ப்பு எங்களுக்கு என்ன எதிரான தீர்ப்பு? இப்போ நான் அண்ணன் கேட்குறேன், இப்போ நீ படத்தெல்லாம் வச்சுட்டீங்க, நான் அன்னைக்கே தளபதியிட்ட பேசினேன், எப்படிண்ணே ஜெயலலிதா படத்தை மாட்ட விட்டீங்கன்னு கேட்டேன். ராஜா திருட்டுத்தனமாக ராத்திரியோட ராத்திரி மாட்டிவிட்டானுவோ, நாங்கள் போய் பார்க்குற மாட்டிட்டானுவோங்கிறார், எல்லாத்துலேயுமே திருட்டுத்தனம். நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, ஒன்று செய்யுங்க, ஜெயலலிதா படத்தை மாட்டிவிட்டான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, வேற ஒன்று செய்வோம், மீதி இருக்கிற படத்தெல்லாம் கழட்டிடுங்கண்ணே. ஏன்னார், எவ்வளோ பெரிய அவமானம், ஜெயலலிதா இந்த போதை மாட்டிட்டீங்க, எதுப்புற ராஜாஜி படத்தை மாட்டிட்டீங்க, ராஜாஜிக்கு எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆனால் பொது வாழ்க்கையில் தூய்மை என்றால் ராஜாஜி யாரும் குறை சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் பதவி போனதற்கு பிறகு ஒரு டாக்ஸி வாடகைக்காரை கூட்டு வந்து தன்னுடைய பெட்டி படுக்கை வேசி சட்டை கைத்தடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாண்ட ராஜாஜி, அந்த ஆள் படத்தை எதிர்ப்பு மாட்டி வச்சிருக்கீங்க, அண்ணா படத்தை மாட்டிருக்கீங்க, யார் அண்ணா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், புற்றுநோய் தாக்கிவிட்டது, புற்றுநோய் உச்சக்கட்டத்தில் கொடூரமாக தாக்கிட்டு இருக்கு, சில நேரங்களில் நினைவிழக்கிறார் முதலமைச்சர், தமிழ்நாடே கண்ணீர் வடிக்கிறது, இதே ஜிஹெச்ல அரசு ஆஸ்பத்திரியில் தான் இருக்காரு, அன்னைக்கெல்லாம் அப்போலோ கிடையாது, இவ்வளவு வசதி கிடையாது, முதலமைச்சர்னு ஒரு ஏசியை மாட்டிட்டாங்க, புற்றுநோய் ஒரு ஏசியை மாட்டிட்டாங்க, கண்டுபிடிச்சு பார்த்தார், இது என்ன ஏசினார், முதல்ல எடுனார், நான் சாக போகிறேன்னு எனக்கு தெரியும், சாதாரண கஞ்சி குடிக்கிறவனும் பாமரனும் ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்துக்கு அனுப்பியிருக்கான், அவன் சுட்டரிக்கிற வெயிலே இருக்கிற போது எனக்காக குளிர்சாதன பெட்டு எனக்கு எதற்கு, கேட்ட அண்ணாவுடைய படத்தை இங்கே மாட்டிட்டீங்க, பெரியார் படத்தை மாட்டிருக்கீங்களே,
ஒரு பெரிய தனவந்தனாக பிறந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாழ்த்தப்பட்டும் பிற்படுத்தப்பட்டும் முன்னேற வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த ஒரு அப்பழுக்கப்பட்ட அப்பழுக்கில்லாத ஒரு மாபெரும் தலைவர் கண்ணதாசன் வந்து அர்த்தமலை இந்து மதம் எழுதினார். பெரியாருக்கு எதிராக தான் பேசினார். எனக்கு பிடிச்ச மதம் இந்து இந்து மதம் தான். ஆனால் பெரியார் மறைந்த போது அவரே எழுதினார் சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி. சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, நரித்தனம் ஒளிந்த செய்தி. மறித்தது பெரியார் அல்ல, மாபெரும் தமிழர் வாழ்க்கையினர். மறித்தது பெரியார் அல்ல, மாபெரும் தமிழர் வாழ்க்கை சொன்னது கண்ணதாசன். பகுத்தறிவாதி இல்ல, அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினவர். சங்கராச்சாரம் ரொம்ப வேண்டியவர். அந்த பெரியார் படத்தை எதிர்ப்பு மாட்டிருக்கீங்க, ஜெயலலிதா படத்தை இங்க மாட்டி இந்த தலைவர்கள் படத்தெல்லாம் மாட்டிருக்கீங்களே. பெரியார் என்ன பண்ணாரு, பழைய ஹிஸ்டரி தெரியும், பலராமனுக்கெல்லாம் ஏகப்பண்ணலாம் இருக்காங்க. பிராமணால் ஓட்டல் எழுதிட்டானா ஐயருங்க, என்ன பண்ணா பிராமணால் ஓட்டல் எழுதிட்டான். பெரியார் என்ன பண்ணார், தார் கொண்டு அழிப்பேன்னு தார் போய் அடிக்கிறார். இந்த பிராமணாளுங்கிற வார்த்தை அழிக்கிறார். ஐயர் ரொம்ப பவ்யமாக வந்து நாயக்கர்வால் நான் என்ன உங்களை ஏதாவது பரப்பல்லு சூத்திரன் திட்டினண்ணா, நான் ஏன் ஜாதிகாரன் சாப்பிட வருவான், இது மிலிட்ரி ஓட்டல்லன்னு சொல்லணும், பிராமணால் ஓட்டல்னு போட்டுக்கிட்டேன், உங்களை நான் ஒன்றும் திட்டலையே. அதுக்கு பெரியார் சொன்ன பதில், இங்கே வாயா உட்கார் டிவிடி, 50 பேர் இருக்க தெருவில் ஒருத்தி மட்டும் இது பத்தினி வீடுன்னு போர்டு போட்டுக்கிட்டா மற்ற வீட்டுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்னு கேட்டார். அதான்டா பெரியார், நான் பெரியார் பதிலில் கேட்குறேன். இந்த சனியனை வச்சுக்கிட்டீங்க, ஊர் அடித்து கொலையில் உள்ளே போட்டிருந்த அம்மாவை, பெரியார் என்ன பண்ணுவேன், அண்ணாவை என்ன பண்ணுவேன், ராஜாஜி என்ன பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு பண்ணி சேகர் பாபு செலிங்க முடிஞ்சால் நாளைக்கு போய் அந்த படத்தை உருவிங்க. அப்போ கேட்பான் அந்த தனபால், ஏ இங்கே இருந்த படம் என்னாச்சும்மா, ஒரு கொள்ளக்காரிக்கு முன்னால் இந்த தலைவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, எடுத்துட்டு நான் சொல். இதில் வேற எத்தனை கோடி சமாதி ஜெயலலிதாவுக்கு, 48 கோடி. யார், சேகர்பாபு கொடுத்த வரிப்பணம், இவங்க கொடுத்த வரிப்பணம், இந்த கடைக்காரர் கொடுத்த வரிப்பணம், எல்லாம் சம்பாரித்து கடைசியில் வரி கட்டி அந்த பணம் தமிழ்நாடு அரசுக்கு போனால் யாருக்கு கட்டுறான் கல்லறை தெரியுமா, ஜெயலலிதாவுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த கல்லறை என்ன எழுத போகிறேன், பெரியார் இந்த மண்ணில் உழைத்தார், மூத்திரச்சட்டியை எடுத்துக்கொண்டு வழித்தாங்க முடியாமல் அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டே இந்த மண்ணில் தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாட்களை எல்லாம் வத்தி குச்சிகளாக கிழித்து போட்டுக்கொண்ட மாபெரும் தலைவன் செத்து போன பொறுப்பாடு என்ன எழுதணும், பெரியார் நினைவெடுத்து போனீங்களா என்ன எழுதியிருக்கோம், அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு. அவர் சொன்ன வார்த்தை, அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு, அதற்காக வாழ்ந்தார், எழுதி முடிச்சிட்டோம். அவர் சிலையில் என்ன எழுதுறீங்க, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் விட்டால் பணங்குறவன் காட்டு மிராண்டி எழுதியிருக்கோம்ல, அவர் சொன்னார் எழுதியிருக்கோம், அதுக்காக வாழ்ந்தார் எழுதிட்டோம், அது அவருக்கு அடையாளம். அப்போ கூட போய் கேட்டாங்களே கும்பகோணத்து பக்கத்தில் பெரியார் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம திருப்பனந்தாள் மடம் இல்லை, அந்த மடத்துலேருந்து சாமியாரும் ஒரு கிறிஸ்டின் பாதிரியார், கிறிஸ்துவ பாதிரியார், ஒரு முஸ்லீம் முல்லா, இந்த மூணு பேர் சேர்ந்து பேசி பெரியார் சொல்கிறதுனா நியாயந்தாயா, ஜாதி வேணாம் மதம் வேணாம், பெண்களை வந்து அடிமை வச்சுருக்கக்கூடாது, அதெல்லாம் சரி ஏற்றுக்கலாம், ஆனால் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு சொல்கிறார், பரப்புகிறவன் அயோக்கியன்னு சொல்கிறார். இது அவர்கிட்டே போய் கேட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவோம், இது வேணான்னு சொல்லணுன்னார். மூணு பேர் போனாங்க, ஐயா அவங்கள்ட்ட தனியாக பேசினாங்க, உட்காருங்க காஃபி கொடுத்தாங்க, ஐயா எல்லாத்தையும் காஃபி கொடுத்தவர் போன உடனே குடிச்சுட்டு என்ன விஷயமா வந்தீங்க, இல்லைங்கய்யா ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாம் சரி, கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அயோக்கியெல்லாம் சொல்கிறீங்களே, அதை கொஞ்சம் தயவு பண்ணி மாற்றிங்கய்யா, சரியில்லைய்யா. பெரியார் கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் முல்லா தானே, அல்லாஹ் தானே கடவுள் உங்களுக்கு, உங்களுக்கு இயேசுநாதரும் அவர் கும்பிட்ற சிவபெருமானும் உங்களுக்கு கடவுளான்னு கேட்டிருக்காரு, அந்த கடவுள் எனக்கு கடவுள் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் திருப்பனந்தாள் மடத்துக்காரர் கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் சிவனை கும்பிட்றீங்க, நீங்கள் அல்லாவையும் கிறிஸ்துவை ஒத்துக்கிறீங்களான்னாரு, ஆஹா அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்கன்ட்டார். அப்புறம் கிறிஸ்டியனை கேட்டிருக்காரு, ஐயா நீங்கள் அல்லாவையும் வெறி ஒத்துக்கிறீங்கன்னு கேட்டார், அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார், ஏன்னா நீங்கள் பாதி பாதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமாக கடவுள் இல்லைங்கிறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டார். எல்லாம் பாதி பாதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமாக கடவுள் என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டார். பெரியார் சொன்னார் வாழ்ந்தார், அவருக்கு கோபம் கடவுள் பெறதில்ல, அவரே சொன்னார் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு, குளத்திலே தண்ணீர் இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கைகள் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை சண்டை மாறுதத்தால் துகனாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கடிக்க செய்யாமலோ, பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் எப்படி நான் நம்புவது கேட்டது பெரியார். எனக்கு கடவுள் மேலே ஒன்றும் கோபம் இல்லை, நான் ஜாதி மதம் வேணான்னு இல்லை, அது கடவுள்னு சொல்கிறேன், கடவுள் தான் வச்சார் சொல்கிறேன், அப்படின்னா கடவுள் பண்ண அந்த பெரியாருக்கு எழுதி வச்சுட்டீங்க, அது அவருக்கு அடையாளம், அதுக்கு தான் வாழ்ந்தார். அண்ணாவுக்கு எழுதி எழுதி வச்சுருங்க சமாதியில், நம்மலாம் போகிறோம்ல, எதையும் தாங்கும் எதையும் இங்கே உறங்குகிறது எழுதியிருக்கோமா, ஏன் எழுதணும், அண்ணா மறைந்த போது கலைஞர் கவிதை எழுதினார்,
என்ன எழுதினார்? விரலசைத்து எழுத்துலகில் விந்தை பல செய்தாய் அண்ணா, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? நாவை இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கண்டுன்னை காணாமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதயம் தாங்க எதன்னா எமக்கு இதயம் என்று அழுதது பேனா, கலைஞரின் பேனா. எதையும் தாங்கும் இதயம் சொன்னாரு, வாழ்ந்தாரு, அவர் எழுதிட்டீங்க, அது ஒரு அடையாளம். எம்ஜிஆர் எழுதிருக்கமே குடைவள்ளல் கொடுத்து கொடுத்து சிவந்த பொன்மனை செம்மன் எழுதிருக்கம்ல, அதை கூட கொடுத்தது கலைஞர் தான், அந்த பட்டத்தை கொடுத்தது கலைஞர் தான். என்ன படங்க அது? ஜெயலலிதா எம்ஜிஆர் ஒரு படம், எங்கள் தங்கம், எங்கள் தங்கம் ஒரு படம் கலைஞர் எடுத்தார். அந்த படத்துக்கு பாட்டு சொன்னாங்க வாலிய, எம்ஜிஆர் போய் சொல்லியிருக்காரு, என்ன நானே பாராட்டிக்கிற மாதிரி நிறைய பாட்டு வந்துருச்சு வாலி, அன்னமிட்ட கை நான் ஆணையிட்டால் இருக்கு, யாராச்சும் என்ன என்ன என்னுடைய காதலி என்ன பாராட்டுற மாதிரி பாடு. அவருக்கு பாரு அவர் ஆசையை, எம்ஜிஆர் தான் வித்தியாசம் வித்தியாசமாக ஆசை வரும், என்ன நானே சொல்லிக்க முடியாத மாதிரி என்ன யாராச்சும் பாராட்டுற மாதிரி ஒரு பாட்டு எழுதிருக்காரு. டியூன் போட்டாங்க, வாலி எழுதிட்டார், நான் அளவோடு ரசிப்பவன் பாட்டு முத வரி எழுதிட்டார் டியூன் தகுந்த மாதிரி, அடுத்த வரி எழுத வரல, எத்தனை பாக்கு போட்டுகிட்டே இருந்திருக்கார். கலைஞர் படம் இல்லை, கலைஞர் உள்ளே போயிருக்கார் தேட்டருக்குள்ளே, என்னையா வாலி பாட்டு எழுதி சொன்னால் மெத்தலை பாக்கு போட்டுருக்கேன், என்னையா இன்னும் எழுதியான்னு கேட்டிருக்காரு. இல்லைண்ணா எம்ஜிஆர் இப்படி கேட்டார், டியூன்லாம் போட்டோம், முத வரி வந்துருச்சு, நான் அளவோடு ரசிப்பவன் வந்துருச்சு, அடுத்த வரி வரமாட்டேங்கிறார், திரும்ப டியூனை போடுனார், போட்டார், என்ன எழுதியிருக்கனார், நான் அளவோடு ரசிப்பவன், நான் சொல்றேன் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதிக்கிட்டார் கலைஞர். எம்ஜிஆருக்கு அந்த பட்டம் கொடுத்ததே கலைஞர், எம்ஜிஆர் எழுதிட்டோம். நான் வெளிநாட்டுக்கு போனேன், எனக்கு இந்த மார்க்சிய சிந்தனை பெரியார் சிந்தனைலாம் பிடிக்கும், அம்பேத்கர் சிந்தனைலாம் பிடிக்கும், கார்ல் மார்க்ஸினுடைய நினைவிடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அங்கே போனேன், போய் பார்த்தா அங்கே ஒரு வாசகம் எழுதியிருந்தான், நல்ல வாசகம், 1848 இந்த மண்ணிற்கு ஏங்கல்ஸும் மார்க்ஸும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகடனம், மினிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதுதான் இன்றைய தேதி வரைக்கும் அதற்கு புள்ளி எழுத்து எல்லாமே பைபிள். எங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை தான், எந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கலாம் தொடங்கிக்கலாம், ஆனால் அதற்கு அடிநாதம் அடிப்படை 1848 கார்ல் மார்க்ஸும் அவருடைய நண்பர் ஏங்கல்ஸும் சேர்ந்து கொடுத்த மினிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதில் கடைசி வரி எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர உங்களிடத்தில் வேறு எதுவும் இல்லை. Workers of the world unite, you have nothing to lose but your chains. அதான் கடைசி வாசகம், அந்த வரி எடுத்து எழுதியிருக்கான், இதுதான் கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்தார். புரிச்சுட்டான். சேகுவாரா பனியன் போட்டுருக்கான், நம்ம பையனுங்க சேகுவாரா வரலாறு தெரியாதான பனியன் போட்டுருப்பான். சேகுவாரா கல்லறை போய் பார்த்தேன், கியூபாவினுடைய மகத்தான புரட்சிக்கு காரணகர்த்தாக இருந்தவன் அல்லவா, ஃபிடல் காஸ்ட்ரோவோடு இளைஞர்களை ஈர்த்தவன் அல்லவா, அவன் எழுத்தும் பேச்சும் இந்த மண்ணில் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு செய்தது அல்லவா, அவனுடைய கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக அமைச்சராக இருக்கிற போது பார்த்தேன். அவன் வாழ்க்கை வரலாறு என்ன? அர்ஜென்டினாவிலே பிறந்தான், பிறந்தது அர்ஜென்டினா, அவனுடைய தாய் நாடு அர்ஜென்டினா, ஆனால் பக்கத்து நாட்டு பொலிவியாவில் புரட்சிக்காக போய் அந்த புரட்சியை ஓங்க செய்தான், வெற்றி பெற செய்தான், அங்கே ஒரு அரசாங்கத்தை அமைத்தான், அந்த அரசாங்கத்தில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டான். அமைச்சராயிட்டா விட்டுருணும்ல, அப்புறம் எதுக்கு போராடணும்? எங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிறானா ஒரு எம்எல்ஏ மந்திரி பதவி விட்டு போடானா எடப்பாடி பழனிசாமி போகவே மாட்டேன்றான். இவனை முதலமைச்சர் சொல்லி யாரும் ஓட்டு கட்டமா? இல்லை இந்த முதலமைச்சர்னு சொல்ல எவனும் ஓட்டு போட்டுருப்பானா? நீ முதலமைச்சர்னு சொல்லி மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கட்டிருந்தா சின்ன குழந்தைகளாம் அழுதுருக்கும் மூஞ்ச பார்த்துட்டு. நீ எதை வந்துட்ட விபத்து வந்துட்ட, எதுக்கு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்து ரீதியாக வந்ததே செய்நன்றி மறந்து போய் சசிகலாமி மறந்து ஜெயலலிதாவை மறந்து அந்த பதவி சொகத்துக்கு அரிப்பெடுத்து போய் அலையானுல. ஆனால் சேகுவாரா அர்ஜென்டினாவிலே பிறந்தான், கியூபாவிலே போய் புரட்சி செய்தான், அங்கே அமைச்சராக இருந்தான், அப்படியே வாழ்ந்திருக்கலாம் சொகுசாக, ஆனால் பக்கத்தில் இருக்கிற பொலிவியா நாட்டில் ஒரு புரட்சி வெடித்தது, அந்த புரட்சிக்கு தலைமை தாங்குவதற்காக சொல்லாமல் கொள்ளாமல் அந்த நாட்டுக்கு போய் அங்கே போராடினான், துப்பாக்கி ஏந்தி அங்கே படுகொலை செய்யப்பட்டான். பிறகு புரட்சி வெடித்து வெற்றி பெற்றதற்கு பிறகு அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கியூபாவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அவருக்கு நினைவிடம் கட்டியிருக்கிறார்கள். அர்ஜென்டினாவில் பிறந்தான், கியூபாவில் அமைச்சராக இருந்தான், பொலிவியாவுக்கு போனால் புரட்சி செய்ய அங்கே கேட்டாங்க பத்திரிகைக்காரங்க, நம்ம சாதாரணமாக சொல்லணும், ஏன் லூசாயா, ஏன் நீ தான் அங்கே பிறந்த, இங்கே அமைச்சராக இருந்த, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டப்ப அவன் சொன்ன வாசகம் வரலாற்று புகழ் பெற்ற வாசகம், அதுதான் அவனுடைய கல்லறையை இன்றைக்கும் அலங்கரிக்கிறது. அவன் சொன்னான், எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடுன்னு. டேய் எனக்கு நாடு கிடையாதுடா, எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு, அங்கே போய் நான் புரட்சியை முன்னெடுப்பேன், நான் மனிதன், எந்த நாட்டுக்கும் சொந்தமல்ல. சொன்னவன் சேகுவாரா.
பெரியார் எழுதிட்டீங்க, அண்ணாவுக்கு எழுதிட்டீங்க, எம்ஜிஆர் எழுதிட்டீங்க, கார்ல் மார்க்ஸ் எழுதிட்டீங்க, சேவகாரம் எழுதிட்டீங்க. நான் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி கேட்குறேன், டேய் எங்கள் வரி பணத்தில் கட்டுற 45 கோடியில் உங்கள் அம்மாவுக்கு என்னடா எழுதுறேன், உங்கள் அம்மாவுக்கு என்ன எழுத போகிறேன், என்ன எழுதிட்டு நான் சொல்லட்டுமா? ஏன்னா அவன் அடையாளம் சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பாதி பேர் என்ன நினச்சிட்ருக்கான், கேவலம் தமிழ்நாட்டினுடைய அட்டார்னி ஜெனரல் இன்றைக்கி வாதாடிருக்கானே அந்த கோர்ட்டில், ஜெயலலிதா குற்றவாளி அல்ல, குற்றவாளி சசிகலா தானே, பார்க்கவன் சொல்லிட்டு நீக்கணும் சார். அதனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை இங்கே வந்திருக்கும் என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன், குறிச்சிட்டு இருப்பேன். நான் சவால் விடுகிற அரசாங்கத்தை உண்மையா இல்லையா சொல்லு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சசிகலாவையும் சுதாகரனையும் இளவரசியையும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து ஜெயலலிதா வைத்துக் கொண்டதற்கு காரணம் நாட் ஃபார் அசோசியேட்டட் சோசியல் லிவிங், சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் அல்ல, நாட் ஆன் தி ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட், மனிதாபிமான அடிப்படையும் அல்ல. தான் வீட்டுக்கு சசிகலாவையும் இளவரசியும் சுதாகரனையும் கூட்டு வந்ததுக்கு காரணம் சேர்ந்து வாழலாம் என்கிற நல்லெண்ணத்திற்காக அல்ல, மனிதாபிமான அடிப்படையில் இல்ல, பிறகு எதற்காக என்றால் நான் வரி அப்படியே சொல்றேன், வாட் வாஸ் டன் பை ஏ ஒன் அக்யூஸ் ஜெயலலிதா இஸ் அன்பார்டனபிள் அசால்ட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியன் விச் இஸ் தி பேசிஸ் ஃபார் அவர் டெமோக்ரஸி. என்ன சொல்றான், இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி ஊழல்காரி ஜெயலலிதா சொன்னது உச்சநீதிமன்றம், சொன்னது சேகர் பாபுவா சரியானா பலராமனா? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு கொள்ளைக்காரி, அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி. நான் கேட்கிறேன், இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி யோகிதா இருந்ததுனா, உனக்கு தைரியம் இருந்ததுனா, மகனை ஒழுங்காக பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறக்க வேண்டிய பிறந்திருந்தா அந்த கல்லறையில் ஊரை கொள்ளையடித்து அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி எங்கள் அம்மா தூங்குறா எழுதுறா, இது ஒரு ஆட்சியா? அங்கே ஒரு ஆட்சி மதவாதம், இங்கே ஒரு ஆட்சி அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க. எங்களுக்கு காவிரி வரலை, நீட் வரலை, அதுக்கு பதிலாக நியூட்டன் வருது, எங்கே இப்போ வருது? இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறோம்? நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு, அண்ணன் தளபதி தளபதி தளபதி, அவரை முதலமைச்சர் ஆக்குவோம். நன்றி, வணக்கம்.